என் அன்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் வகுப்பு இரண்டாம் வகுப்பு பருவம் மூன்றாம் பருவம் தலைப்பு கடற்கரைக்கு போகலாம் வாங்க இன்றைய பாடத்தை இனிமையாக கற்கச் செல்வோம் குழந்தைகளே இன்றைக்கு உங்கள் எல்லோரையும் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன் அது எந்த இடம் என்று பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த இடத்திற்கு பெயர் என்ன கடற்கரை நீங்கள் எல்லோரும் கடற்கரைக்கு போய் விளையாடிருக்கீங்களா இங்க பாருங்க இந்த கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கடற்கரையில் இருந்து பார்த்தா மேகங்கள் எல்லாம் எவ்வளோ பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குது கப்பல் எல்லாம் போகுது பறவைகள் எல்லாம் பக்கத்தில் பறக்குது மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அமர்றதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அந்த மணலில் பாருங்கள் அழகான சங்கு சிற்பிகள் கிளிஞ்சல்கள் இது எல்லாம் நிறையா இருக்குது சரியாக குழந்தைகளே இப்ப ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா நாம் இன்றைக்கு பார்க்க போகும் பாடம் கடற்கரைக்கு போகலாம் வாங்க கடற்கரைக்கு போய் என்னென்ன விளையாட்டுக்கள் விளையாடலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சரியாக குழந்தைகளே வாங்க பாடல் பாடச் செல்வோம் கடற்கரைக்கு போகலாம் மணலில் வீடு கட்டலாம் குழந்தைகளே என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க வாங்க பாடலாம் கடற்கரைக்கு போகலாம் மணலில் வீடு கட்டலாம் கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் குட்டிக்கரணம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் குட்டி கரணம் போடலாம் ஈரமணலில் எழுதலாம் அழிக்கும் மழையை துரத்தலாம் ஈர மணலில் எழுதலாம் அழிக்கும் மழையை துரத்தலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் என்ன குழந்தைகளா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் இது போல் பாடி பழகுங்க இப்போது நீங்கள் கடற்கரைக்கு போனால் என்னென்ன விளையாட்டுக்கள்லாம் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை நீங்கள் ஒரு தடவை சொல்கிறீங்களா முதல்ல மணலில் என்ன பண்ணலாம் வீடு கட்டலாம் அதுக்கப்புறம் மணலில் இருக்கக்கூடிய கிழிஞ்சல் சங்கு இது எல்லாம் பொறுக்கி எடுத்து நம்ம கட்டின வீட்டில் ஒட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் பந்து இருக்குல்ல அந்த பந்தை மணலில் தட்டி சந்தோஷமாக விளையாடலாம் நண்டு வந்து அந்த மணலில் வங்குல இருக்கும் அந்த நண்டை துரத்திக்கிட்டு ஓடலாம் அப்புறம் நம்ம பட்டம் விட்டு பார்க்கலாம் குட்டிக்கரணம் போட்டு விளையாடலாம் அப்புறம் அந்த ஈர மணலில் எழுதி பார்க்கலாம் எழுதி பார்த்துட்டு அதை அழிக்க வரக்கூடிய அந்த அலையை அழிக்காதின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓடலாம் துள்ளி துள்ளி தண்ணியில் குதித்து விளையாடலாம் கால்களை தண்ணீரில் நளைக்கலாம் சரிங்களா இது மாதிரியான விளையாட்டுக்களை கடற்கரைக்கு போனீங்கன்னா விளையாடி மகிழுங்க குழந்தைங்களே இப்போ நாம் கடற்கரைக்கு போகலாம் அப்படிங்கிற பாடல் பார்த்தோம் இனி இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்க்கலாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒழித்து பழகுக முதல் வார்த்தை பாருங்கள் கட்டலாம் கட்டலாம் இரண்டாவது வார்த்தை பொறுக்கலாம் பொறுக்கலாம் மூன்றாவது வார்த்தை ஒட்டலாம் ஒட்டலாம் நான்காவது வார்த்தை ஓடலாம் ஓடலாம் ஐந்தாவது வார்த்தை எழுதலாம் எழுதலாம் ஆறாவது வார்த்தை குதிக்கலாம் குதிக்கலாம் ஏழாவது வார்த்தை நனையலாம் நனையலாம் எட்டாவது வார்த்தை துரத்தலாம் துரத்தலாம் சரியா குழந்தைகளே இந்த வார்த்தைகளை சரியான உச்சரிப்புடன் ஒழித்து பழகுங்க வாங்க நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகலாம் அடுத்த பயிற்சி பாருங்க எழுதி பழகுக வாங்க இந்த வார்த்தையை கூட்டி படிச்சும் எழுதியும் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கடற்கரை க டரை கடற்கரை இரண்டு கிளிஞ்சல் சா இல் கீலிஞ்சல் மூன்று குட்டிக்கரணம் கூ இட் குட்டிக்கரணம் நான்கு ஈரமணல் ஈ ஈரமணல் ஐந்து அலை அலை ளை சரியா குழந்தைங்களே இந்த வார்த்தைகளை நீங்கள் படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்க்கணும் சரிங்களா அடுத்தது பொறுத்துக முதல்ல ரெண்டு பக்கம் உள்ள வார்த்தைகளை படிச்சுருங்க அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருத்தலாம் ஒன்று மணலில் வீடு இரண்டு அலையை மூன்று பந்தை தட்டி நான்கு நண்டை துரத்தி ஐந்து ஈர மணலில் அடுத்தது பாருங்கள் எழுதலாம் அடிக்கலாம் துரத்தலாம் கட்டலாம் ஓடலாம் இப்போ நாம் பொருத்தலாமா முதல் வார்த்தை பாருங்கள் மணலில் வீடு கட்டலாம் நாலாவதாக உள்ள வார்த்தையோட பொருத்துகிறோம் இரண்டு அலையை துரத்தலாம் மூணாவதாக இருக்கிற வார்த்தையோட பொருத்துகிறோம் மூன்று பந்தை தட்டி அடிக்கலாம் இரண்டாவதாக உள்ள வார்த்தையோட பொருத்தணும் நான்கு நண்டை துரத்தி ஓடலாம் ஐந்தாவது உள்ள வார்த்தையோட பொருத்தணும் ஐந்து ஈர மணலில் எழுதலாம் முதலாவதாக உள்ள வார்த்தையோட பொருத்தணும் அடுத்தது பாருங்க இந்த இடத்திற்கெல்லாம் சென்றால் என்னவெல்லாம் செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பூங்காவிற்கு விளையாட்டு திடலுக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூங்காவிற்கு சென்றால் நான் அங்கு உள்ள ரங்கராட்டினத்தில் சுற்றுவேன் ஊஞ்சலில் ஆடுவேன் காற்றடைப்பான் வைத்து விளையாடுவேன் காற்றடைப்பான் அப்படின்னா என்னன்னா இரண்டாவது படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க பந்து அந்த பந்தை வைத்து விளையாடுவேன் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன் நண்பர்களுடன் இறகு பந்து விளையாடுவேன் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இது மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் விளையாடலாம் நீங்களும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த விளையாட்டுக்கள்லாம் விளையாடுங்க சரிங்களா குழந்தைங்களே இன்றைக்கான பாடம் என்னென்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் படித்து பார்க்காம எழுதி பழகுங்க நன்றி